ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்து என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் வேலைவாய்ப்பு தகவலுக்கான வீடியோக்களை தொடர்ச்சி பெறதுக்கு அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் மற்றும் டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்ட அதை யூட்லைஸ் பண்ணிங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜிப்மர் மருத்துவமனை அதாவது பாண்டிச்சேரி காரைக்காலுக்கான ஜிப்மர் ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வந்திருக்க மத்திய அரசு சார்ந்த ஒரு வேலைவாய்ப்பு தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் பார்த்துலாம். இவங்க பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரி போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரிக்ரூட்மெண்ட் ஃபார் டு த போஸ்ட் ஆஃப் சீனியர் ரெசிடென்ட் ஃபார் ஜிப்மர் பாண்டிச்சேரி அண்ட் காரைக்காலுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் என்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கா, தேவைப்படுறவங்க அதை யூட்லைஸ் பண்ணிங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ண விரும்புகிறவங்க ஒரு 6 அனஷஸ் கொடுத்துருப்பாங்க, அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷனை ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்கான ப்ரொசீடன்ஸை மேற்கொள்ளுங்க. அது இல்லாமல் கோவிட் டிக்ளரேஷனும் கேட்டிருக்காங்க, அதுவும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதையும் நீங்கள் செக் பண்ணிங்க. இதுக்கப்புறமா இதுக்கான வேலைவாய்ப்பு தகவலுக்கான ஸ்பிளிட் அப்ஸ் என்ன இருக்குது, முக்கியமான அப்ளை பண்ணுறதுக்கான தேதிகள் என்ன, அதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு 20th July இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனோட விண்டோ வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9th August வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். இதுக்கான ஆல் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 16-21 கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிட்டர்ன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 21st August இருக்கும், சாட்டர்டேலன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் பப்ளிஷ் ரிசல்ட்ஸ் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா 26th August அதை கொடுத்துருவாங்க. டென்டேட்டிவாக இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 1-2 இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபைனல் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 6 அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற ஒரு கிளியர் டீட்டெயிலை வந்து இங்கே டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு மெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதனா இதை அப்ளை பண்ணுறதுக்கான சந்தேகங்கள் என்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் என்ன மாதிரி சிலபஸ் இருக்கும் அது மாதிரி கிளாரிஃபிகேஷன் எதனா வேணுனாலும் நீங்கள் மெயில் மூலமாகவோ இல்லைனா அதில் கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பர் மூலமாகவும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து ஸ்பிளிட்டப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேராமெடிக்கல் அண்ட் மெடிக்கல் ரிலேட்டடான ஸ்பிளிட்டப்பை கம்யூனிட்டி வைஸ்டும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வைஸும் அவங்க ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை செக் பண்ணுங்க. இதில் ரெண்டு கிட்டே காலம் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜிம்மர் ஃபார் பாண்டிச்சேரி, ஜிம்மர் ஃபார் காரைக்கால்ன்றதை ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய டிபார்ட்மெண்ட் அண்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கம்யூனிட்டி அண்ட் ரிலீஜியன் பேஸ் பண்ணியும் நீங்கள் உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸுக்கான ப்ரிஃபரன்ஸ் அதாவது முன்னுரிமை எதில் இருக்கோ அந்த செக்ஷனில் செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை ஒரு டேபிள் காலத்தை அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறப்போ ஒரு டைம் செக் பண்ணிங்க. இதுக்கான ரிலவெண்ட் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணாமல் இருக்கும். ஃபிசிக்கலி சேலஞ்சபிளாக இருந்தால் அதுக்கான டிக்ளரேஷன் ஃபார்ம்ஸும் நீங்கள் சப்மிட் பண்ணுறாமல் இருக்கும் அலாங் வித் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த டேபிள் காலத்தை ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுங்க. இதுக்கப்புறமா இதுக்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 45 எஸ்சி எஸ்டி பிசிக்கலி சேலஞ்சபிள் ஓபிசிக்கான டிக்ளரேஷன் அதாவது ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாமே வந்து ஆஸ் பர் த சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பேஸ்கேல் பார்த்தீங்கன்னா பேசிக்கே பார்த்தீங்கன்னா 67,700 வரைக்கும் இருக்கும். லெவல் 11 சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான பே செக்டரில் வரும். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 110,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எம்டிஎம்எஸ் டிஎன்பி இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை செக் பண்ணிங்க. பேராமெடிக்கல் நியூட்ரோ டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கான கொடுத்துருப்பாங்க. டென்டல் பிடிஎஸ் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் கிளியராக கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கான ஸ்பெசிஃபிக் டிபார்ட்மெண்ட் ரோலுக்கு வேகன்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்க எடுப்பாங்கன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருந்து. அதுக்கப்புறமா ஜென்ரல் இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதை ஒரு டைம் செக் பண்ணுங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஜாப் அப்படின்றதால அதர் டீட்டெயில்டு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அண்டு டெக்னிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதுக்கு ஃபாலோடு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். இதுக்கான ரிலீஜியஸ் பேஸ்டு கட் ஆஃப்ஸும் இங்கே கொடுத்துருப்பாங்க, அதையும் செக் பண்ணிங்க. இதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட் ஆல் டிக்கெட் டவுன்லோடிங்கு இதை கொடுத்துருப்பாங்க. இதுக்கான எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் பாண்டிச்சேரியிலையும் தமிழ்நாட்டில் இருக்குங்க. இப்போ தேவைப்படுறவங்க அதுக்கு ரிலவெண்ட்டான இடத்த செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆன்சர் டைப் எப்படி செலக்ட் பண்ணுறது ஆன்லைன்றதுக்கான ஒரு கைடன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பேமெண்ட்டும் ஆன்லைனில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் உங்களோட ரீசெண்டான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சிக்னேச்சர் நம்ம முன்னாடி பார்த்தீங்களா ஒரு 600 அதுக்கான டிக்ளரேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ரெடி பண்ணி வச்சுட்டு ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான வேலைகளை தோங்குங்க. இதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1500 போட்டிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 1200 போட்டிருக்காங்க. பிசிக்கலி சேலஞ்சபிளுக்கு கம்ப்ளீட்டாகவே எக்ஸெம்டட், எந்த ஃபீஸும் கிடையாது. அவங்க பிசிக்கலி சேலஞ்சபிளுக்கான சர்டிஃபிகேட்டை ப்ரொசீட் பண்ணுறது மூலமாக அவங்க வைப் ஆஃப் பண்ணுவாங்க, அதாவது கம்ப்ளீட்டாகவே ஃபீஸ் வந்து அவங்களுக்கு ஃப்ரீ தான். அதர் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 எப்படி ஆன்லைனில் லாக் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. டிக்ளரேஷன் ஃபார்முக்கான டெம்ப்ளேட்ஸ் நான் முன்னாடி சொன்னிருந்தீங்களா, எஸ்சி எஸ்டிக்கான டிக்ளரேஷன், எக்கனாமிக் லிவிகேஷனுக்கான டிக்ளரேஷன், ஓபிசிக்கான டிக்ளரேஷன், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேஷன், கோவிட்க்கான டிக்ளரேஷன் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த மத்திய அரசு சார்ந்த ஜிப்மருக்கான அதாவது ஜிம்மர் மருத்துவமனைக்கான வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்க. அப்படி இல்லைனா இது ரிலவெண்ட்டான வேலை தேடிட்டு இருக்க யாரோ ஒருத்தருக்கு இந்த தகவல் வந்து சென்றிடணும். அதனால் இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் இந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.